நார்மலாவே இயரிங் கலெக்ஷன்னா டிஃபால ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல்னா சொல்லவா வேணும், இங்க ஒரு கடலே வச்சிருக்காங்க. ஜும்காஸ் இருக்கு, ஸ்டோன் இயரிங்ஸ், ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ், ஜெய்ப்பூர் கலெக்ஷன். இந்த ஜும்கா கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கலர்ல இருக்கு. கோவில் தேர் மாதிரி இருக்கு. வெஸ்டர்னா ட்ரெடிஷ்னலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃபால அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இயரிங் நீங்க போடும்போது உங்களுக்கு ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்கும். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சிடைஸ்ட் இயரிங் பொறுத்த வரைக்கும் டிஃபால ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. பாருங்களேன், இது ஃபுல்லாவே மீனா கறி கலெக்ஷன்ஸ். மீனா கறிலேயே ஒரு பெஸ்ட் டிசைன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா தெரியும். இன்னைக்கு நம்ம டிஃபால ட்ரெடிஷ்னல் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நார்மலாவே இயரிங் கலெக்ஷன்னா டிஃபால நிறைய ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல்னா சொல்லவா வேணும், இங்க ஒரு கடலே வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜும்காஸ் இருக்கு, நிறைய ஸ்டோன் இயரிங்ஸ் இருக்கு, அண்ட் ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ் இருக்கு, ஜெய்ப்பூர் கலெக்ஷன் இருக்கு. எல்லாத்துலயுமே எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். நீங்க நினைக்கலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ்னா என்ன, கோல்டன் கலர்ல இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு. பட் நான் இப்ப கையில வச்சிருக்க இயரிங்க பாருங்க, இது அழகா ஒரு வெஸ்டர்ன் ப்ளூ கலர்ல இருக்கு. பட் இது ஃபுல்லாவே டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டிசைன். இதுல மிரர் ஒர்க்ஸும் பண்ணிருக்காங்க. கீழே பீட்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடையில இருக்க மெட்டல் பாத்தீங்கன்னா நார்மல் கோல்டன் இல்லாம அதுமே வந்து அந்த பீட்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 rupees. இந்த மாதிரி டிஃபால உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸில் ட்ரெடிஷ்னல் இயரிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃபா விசிட் பண்ணியே ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான பட் பிக் சைஸ் ஜும்கா எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் கோல்டன் இல்லை, ஒரு மாதிரி மெஹந்தி கோல்டன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டட்டும் வந்து உங்களுக்கு மாங்காய் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு சாரீக்கு போடும்போது ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 48 rupees. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு மினிமல் சின்ன சைஸ் ஒரு இயரிங் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு 70 rupees 80 rupees அந்த மாதிரி வரும். பட் இங்கே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ஒரு இயரிங், ட்ரெடிஷ்னல் இயரிங். இதில் உங்களுக்கு வந்துட்டு மெரூன், க்ரீன், ப்ளூ, லைட் ப்ளூ எல்லா கலருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது நிறைய அவுட்ஃபிட்க்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜும்கா கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 48 rupees. இதை பார்த்தீங்கன்னாவே ஒரு சூப்பர் லுக் கொடுக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் கோல்டனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு நார்த் இண்டியன் குர்தாக்கெலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63 rupees. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸு, ஸ்மால்லேருந்து பிக் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சிடைஸ்டு சில்வர் இயரிங்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான். நீங்கள் இப்போ நார்மலாக வந்து காலேஜ்க்கு போகிறீங்க, கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு இயரிங் போட்டுட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு 68 rupees. இந்த ஜும்கா கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கலரில் இருக்குது. மெரூன் கலர் ஸ்டோன் இருக்குது, ரெட் இருக்குது, கோல்டன் இருக்குது, அண்ட் ப்ளூ, க்ரீன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸ்டட் வந்து உங்களுக்கு பெருசாகவும் இருக்குது, இல்லை சின்ன இயரிங்ஸாகவும் இருக்குது. நிறைய கலர்ஸில் சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஃபால வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பிளாக் மெட்டாலிக் சில்வர் இயரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ்லாம். இதில் வந்து பீட்ஸ் வந்து நார்மலாக மெட்டல் பீட்ஸும் இருக்குது, இல்லை ஒயிட் கலர் பீட்ஸும் இருக்குது. அண்ட் நிறைய வந்து கலர் கலராகவும் பீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமல் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சாரீ, பிளைன் சாரீ அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இயரிங் போடும்போது உங்களோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். பிகாஸ் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உங்களை காட்டும். இப்போ பிளாக் சில்வர் கலெக்ஷனில் நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் வச்சுருக்கேன். இது பார்க்கும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு கோவில் தேர் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இன் பிட்வீன் இருக்கிறது எல்லாமே செயின். கீழே வந்து ஒரு ஜும்கா பட் கோபுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 rupees. ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்லேயே இவ்வளோ யூனிக்கான பீஸ் வந்து உங்களுக்கு டிஃபால மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்டோனு, நல்ல கலர்ஃபுல் இயரிங்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் நார்மலாக ஜும்கா டைப்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
இதை பார்த்தீங்கனாவே தெரியும் இது வெஸ்டர்னா ட்ரெடிஷ்னலானு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். பிகாஸ் இந்த இன்பிட்வீன் இருக்க டிசைன்ஸ் அப்படி, அண்ட் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ஜும்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கோல்டன் இல்லாமல் பிங்கிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயரிங் போடும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு கேட்பாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இயரிங் போடும்போது நீங்கள் நெக்குக்கு வந்து எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஒரு இயரிங் போட்டால் போதும், ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரிவிங்க. இதில் வந்து நார்மலாக பிங்க் கலர் மட்டும் இல்லாமல் ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, அண்ட் ஜும்காவும் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் கிரேயில் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 176 ரூபீஸ். இங்கே இருக்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான். அதில் நான் உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொரியன் வெஸ்டர்ன் இயரிங் மாதிரி இருக்கும், கீழே வந்து ஜும்கா கொடுத்து அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயரிங் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷனுக்கு வேணால் நீங்கள் போடலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜும்கா வந்து மீனாக்காரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி கலர் எனாமல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 ரூபீஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃபாலாக அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு நார்மலான கோல்டன் மாதிரி இல்லாமல் ஒரு எல்லோ கோல்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன் சென்டர் வந்து க்ரீனு மெரூன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே ஒரு 200-270 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு மீனாக்காரி இயரிங்கில் ஒரு நார்மல் ஜும்கா இல்லாமல் இங்கே பாருங்கள் பீட்ஸ்லேயே ஜும்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்கிறது எல்லாமே பீட்ஸ். ஸோ இதனுடைய டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 306 ரூபீஸ். ஸோ இந்த கலர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷனில் உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, பேல் கலர்ஸ் இருக்குது, டார்க் ப்ளூ கலர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சைடில் பீட் ஒர்க் வச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்மால் ஜும்காஸ் மட்டும் இல்லாமல் லாங் ஜும்காஸ் இருக்குது. லாங் ஜும்காஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் மினிமலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரியும் ஹர்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நார்மல் கோல்டன் மட்டும் இல்லாமல் இதில் பிங்கிஷ் அண்ட் கிரே அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ் ஆன மாதிரி கூட உங்களுக்கு கோல்டன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான காஸ்ட்யூம் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இங்கேருந்து மேட்ச் பண்ணி உங்களால் போட முடியும். இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். டீஃபாவில் ட்ரெடிஷ்னல் இயரிங் கலெக்ஷனில் நம்ம இப்போ ஃப்ளாட் கோல்டன் இயரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்ச ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பீஸ் காட்டு போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டியர் லுக்காக இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் சைடில் கூட டைனி டைனி பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ட்ராப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ட்ராப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சாண்டில் கலரில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய கிராண்டான கல்யாண ஃபங்க்ஷன் இல்லை ரிசப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே சேம் இயரிங்ஸ் தான் இதுவும். இதில் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோன் மிக்ஸ்டு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் கீழே ட்ராப்பிங்கில் மட்டும் ஒயிட் அண்ட் க்ரீனில் வந்து ட்ராப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அழகாக ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு நீங்கள் சூப்பராக மேட்ச் பண்ணலாம். இதுவுமே வந்துட்டு மீனாக்காரியோட ஒரு ஃப்ளாட் இயரிங் மாதிரி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் சைடில் வந்து ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஸ்டட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா இயரிங்குமே ஸ்டட் வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 332 ரூபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே கலர் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்கு, பட் உங்களுக்கு டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து ஒயர் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் கீழே வந்து மெட்டலில் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்து கீழே ட்ராப்பிங்ஸ் வந்துட்டு பேர்லில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பேர்லில். இதனுடைய ப்ரைஸ் வந்து 237 ரூபீஸ். இதுலேயும் அதே மாதிரி தான், பட் இதில் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாரல் ஷேப்பில் இருக்குது, அதுலேயும் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக ட்ராப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இதில் பாருங்களேன், இதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயரிங் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்கும். இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 237 ரூபீஸ். ஸோ ஒரு 230 ரூபீஸில் இவ்வளோ கிராண்டாக இயரிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது டீஃபாவில் மட்டும்தான் முடியும்.
இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு வெளியில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஆக்சிடைஸ்டு இயரிங் தான் வாங்க முடியும், பட் டீஃபாவில் ஏகப்பட்ட கலர் வெரைட்டியில் ஆக்சிடைஸ்டு டிசைன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யூஸ்வலாகவே ஆக்சிடைஸ்டு இயரிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி நார்மல் இயரிங்ஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் டீஃபாவில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய வெரைட்டிஸில் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஆக்சிடைஸ்னாவே நீங்கள் டல்லாக தான் இருக்கும்னு நினைக்கவே வேண்டாம், நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்சிடைஸ்டு இயரிங். இதில் பாருங்களேன், கீழே ட்ராப்பிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து ட்ராப் கிடையாது. இதை வந்து நம்ம சைடு இயரிங்கில் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், பேக் சைடில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் இயரிங் பேர்ஸ் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218 ருபீஸ். ஸோ ஒரு ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயந்தான். அண்ட் இதிலே வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச இயரிங்ஸும் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு வயலட் அண்ட் எல்லோவில் அவங்க காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சிடைஸ்டு இயரிங்கில் இவ்வளோ ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே ரேர், நிறைய இடத்துல இந்த மாதிரி கிடைக்காது. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 720 ருபீஸ். ஸோ ஆக்சிடைஸ்டு இயரிங் பொறுத்த வரைக்கும் டீஃபாலில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரெடிஷ்னல் இயரிங் கலெக்ஷனில் நம்ம இப்போ ஃப்ளாட் இயரிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் ஆர் சாண்டில் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேர்ல்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதனுடைய ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் கூட மாட்டலும் சேர்ந்து இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. இதனுடைய ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கீழே விழாது, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கலரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் டல் ஆகாது. ஆக்சிடைஸ்டு இயரிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நீங்கள் டீஃபா வந்து பாருங்கள், கண்டிப்பாக நம்புவீங்க. இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. சைக்கிள் இருக்குது அண்ட் டிசைன்டு ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்லாம் ஆக்சிடைஸ்டு இயரிங் இருக்குது. அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச மாதிரி ஆக்சிடைஸ்டு இயரிங் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இங்கே வந்து கிறிஸ்டல் ஒர்க் பண்ண மாதிரி கூட உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நார்மலாக வந்து ஆக்சிடைஸ்டு இயரிங்னா ஒன்லி ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி ஒரு இதில் இருக்கும், பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு மிரர் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது, கிறிஸ்டல் இருக்குது, பீட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும், கண்டிப்பாக வந்து டீஃபாவில் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸில் ஃப்ளாட் இயரிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் நம்ம வந்து ஜும்காஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து கோன் சைஸ் ஜும்கா அண்ட் நார்மல் ஜும்காஸ் இருக்குது. மெஹந்தி கோல்டனில் வந்து உங்களுக்கு ஜும்காஸ் இருக்குது அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஜும்காஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மீனாக்காரி ஸ்டைலில் இருக்குது அண்ட் ஹேங்கிங்ஸ் இருக்குது. அண்ட் நார்மல் ஜும்காஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோல்டன் இருக்குது, ரோஸ் கோல்டு இருக்குது அண்ட் பிளாக் மெட்டலில் உங்களுக்கு ஜும்காஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதிலெலாம் ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டீஃபாவில் நிறைய ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் இயரிங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ தான் நம்ம மீனாக்காரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இது பாருங்களேன், இது ஃபுல்லாகவே மீனாக்காரி கலெக்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இது நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் இயரிங் மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸியாக இருக்கும். இந்த இயரிங் பார்த்தாலே தெரியுதுல்ல, இந்த இடம்லாம் பாருங்களேன், நல்லா கிளாஸியாக இருக்கா, எனாமல் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னல் இயரிங் தான். சாரீக்கு மட்டும் இல்லாமல் குர்தாக்கும் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு மீனாக்காரி இயரிங் வாங்கணும் அப்படின்னா பிலோ 50 எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஒரு 200-300 அந்த மாதிரி தான் இருக்கும் மீனாக்காரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஸ்டட்டு பாருங்களேன், ஒரு பீகாக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்துட்டு டார்க் ப்ளூ, பிளாக், கிரே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் வந்து ஜும்கா பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான், பட் டிசைன் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு கோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இதனுடைய ஸ்டட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெருசாகவே இருக்குது. ஒரு சன் ஃப்ளவர் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கில் வந்து அவங்க மீனாக்காரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜும்காவுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வெயிட் ஃபீல் ஆகாது. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 264 ருபீஸ். மீனாக்காரிலேயே ஒரு பெஸ்ட்டு டிசைன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான். ஸோ யூஸ்வலி
யூஸ்வலாக வந்து ஸ்டட்ல யாருமே வந்து ஜும்கா கொடுக்க மாட்டாங்க, பட் இங்கே வந்து இயர்பட் போடுற இதிலே வந்து உங்களுக்கு ஜும்கா கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைஸ் ஜும்காவும் கீழே இருக்கிறதும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. அண்ட் இதில் வந்து மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் மீனாக்காரியில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாக் மெட்டலில் இருக்க ஜும்காஸ் நான் காட்டிடுறேன். கேர்ள்ஸுக்கு வந்து பிளாக் கலர்னாவே ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப நிறையா வந்துச்சு. இது மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாக் மெட்டலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123 ரூபீஸ். இந்த பிளாக் மெட்டலில் உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் எனக்கு வந்து ஜும்கா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் பிளாக் மெட்டலில் ஜும்கா இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் லவர்ஸ் எல்லாம் தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட். இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. இது வந்து 62 ரூபீஸ், இது 113 ரூபீஸ். எனக்கு பிளாக் மெட்டல்லே வந்து கோல்டன் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த பிளாக்குக்கும் அந்த கோல்டன் டிசைன்க்கும் ஸ்டோன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது. என்னுடைய ஸ்டட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கீழே ட்ராப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 143 ரூபீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் மெட்டல் இயரிங்ஸ் தான். இதில் நார்மலாக ஸ்டட் வந்துட்டு பீகாக்ல இருக்குது, உங்களுக்கு நார்மலாக ஃப்ளோரலில் இருக்குது, ஸ்டார் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. கீழே இருக்க ஜும்காவும் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங்ஸோடவும் இருக்குது, ட்ராப்பிங்ஸ் இல்லாமையும் இருக்குது. இதில் நார்மலாக பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மிரர் ஒர்க் இருக்குது, ஒயிட் ஸ்டோன், கோல்டன் ஸ்டோன் அண்ட் ஸ்டோன் இல்லாமல் கூட இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கலந்த ஒரு ஸ்டோன்ஸ் அல்ல ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட இந்த பிளாக் மெட்டலில் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பிளாக் லவர்ஸ் எல்லாமே டிஃபால வந்து உங்களோட கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீனாக்காரிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம மீனாக்காரியில் நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸ் பார்த்தோம், பட் இது வந்துட்டு குட்டிஸ் கூட போடலாம் அந்த மாதிரியான ஒரு இயரிங்ஸ். இங்கே பாருங்களேன், சைஸே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க என்னென்ன மேக்ஸிமம் அதில் டிசைன் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இவ்வளோ சின்ன இயரிங்ஸில் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 ரூபீஸ் தான். ஸ்டட்டு பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ளாரல் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம், ஹார்ட் பார்த்தோம், பட் இதில் வந்து ஸ்டட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் இருக்க ஸ்டோன் கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ஜும்காவுக்கு மேட்சாக அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ட்ராப்பிங்ஸ் வந்து ஒயிட் பேர்லில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 123 ரூபீஸ். ஸோ மீனாக்காரிலேயே இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்டட் வச்சு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ஹேங்கிங்ஸ் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த ட்ராப்போட கலர் நல்லா இருக்குது. அண்ட் இதில் இருக்க ஜும்கால இருக்க கலர்ஸுமே நல்லா இருக்கு, ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராப்பிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு. இதனுடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 45 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம மீனாக்காரியில் பெரிய இயரிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், பட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்மால் ஸ்மால் இயரிங்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் இயரிங்ஸ். இதில் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் இருக்குது அண்ட் ட்ராப்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது மேக்ஸிமம். நம்ம இனி அடுத்து வந்து மீனாக்காரிலேயே ஃப்ளாட் இயரிங்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ரேக் ஃபுல்லாகவே ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் இருக்க ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ரேக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் ஸ்டோனும் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் நார்மலாக இருந்தாலும் அது கீழே இருக்க டிசைன்ஸு ஸ்டோன்ஸ் வச்சு அது ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனில் உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சும் அவைலபிளாக இருக்குது. நம்ம நிறைய இயரிங்ஸ் பார்த்தோம் கோல்டன் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு, ஸோ அந்த மாதிரி தான். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல்ஸ் வச்சு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க, ஒயிட் வைக்காம கோல்டன் வச்சிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 128 ரூபீஸ். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்டோன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மெட்டல், ஒயிட் ஸ்டோன்ஸ், ஒயிட் பீட். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன், ஒயிட் மெட்டல், கீழே ஒரு ட்ராப், இங்கே சென்டரில் ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸ்டட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீடு, ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 144 ரூபீஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெகந்தி கோல்டனில் இருக்க ஜும்காஸ். இதில் வந்து மிரர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் இருக்குது இதெல்லாமே. அண்ட் இதனுடைய கோல்டன் கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 96 ரூபீஸ். இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும், பட் 96 ரூபீஸ். இதில் மேக்ஸிமமே 100 ரூபீஸ் தான் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச்.
ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட். இது நீங்கள் போட்டிங்கன்னா இது இந்த சைஸுக்கும் அந்த வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் 122 ரூபீஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டட் ஜும்காஸ். இதில் வந்து ஸ்டட்டில் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே வந்து மெகந்தி கலரில் ஜும்கா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லைட் வெயிட்டட் தான், நீங்கள் பார்க்குறதுக்கும் அதனுடைய வெயிட்டுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அண்ட் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும், பிகாஸ் இது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு, 90 ரூபீஸ், 70 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் மீனாக்காரி கலெக்ஷனில் ஜும்காஸ் பார்த்துட்டு இருந்தோம், பட் இந்த ராக் ஃபுல்லாகவே மீனாக்காரியில் ஃப்ளாட் இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை கலெக்ஷன்ஸே பார்க்கும்போது வா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப கிராண்டா இருக்கு. கீழே இருக்க பீட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு நெருக்கமா வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டட்டுமே பாத்தீங்கன்னா பீகாக் டிசைன் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வந்து இதனுடைய லுக்குக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இதனுடைய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 119 ரூபீஸ். சோ இவ்வளவு பீட்ஸ் ஒர்க் வச்ச இயரிங் வந்து 190 ரூபீஸ்னா ரொம்பவே பரவாயில்லதான் உண்மையாவே. சோ மீனாக்காரியில ஃபிளாட் இயரிங்ஸ் ரொம்பவே கியூட்டா இருக்கு. என்னுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஃப்ளவரு அண்ட் கீழே பீட்ஸ் தான் என்னுடைய ஹைலைட்டே. அதில் வந்து ஒயிட் பீடும் கீழே வந்து மெரூன் பீடும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால அழகாக இருக்குது. என்னுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ பீஸ் எடுத்து காட்டுறதுன்னு எனக்கு தெரில. இன்னொரு டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஹூப்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹூப் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட்யூமை இன்னொரு நெக்ஸ்ட் லெவலில் அது காட்டும். இதனுடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 224 ரூபீஸ். இதில் இந்த கலர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. மீனாக்காரி கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் கலர் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆங்கிலோ இண்டியன் கலரில், பேல் கலர்ஸ்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய டிசைன் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வேற ஒரு வெரைட்டியில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு டிசைன் நான் இப்போ வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதனுடைய ஸ்டட்டே பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் மாதிரி இருக்குது அண்ட் கீழே வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் டிசைனில் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் 3 ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க ட்ராப்பிங்க்கு. அதுக்கு கீழே ட்ராப்பிங் வந்துட்டு ஒயிட் பேர்ல் பீட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 207 ரூபீஸ்க்கு இவ்வளோ கிராண்டியரான இயரிங் வந்து டிஃபாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ என்னால் வந்து இந்த ஒரு எபிசோடில் இங்கே இருக்க எல்லா ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸையும் வந்து கவர் பண்ண முடியல. நீங்கள் டைரெக்டாக வந்து டிஃபாவில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போங்க. இந்த எபிசோடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெடிஷ்னல் இயரிங் கலெக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஃபா லைவ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.